கிரியேக தேவனின் பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் சமாதான வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நம் தேவனின் மகிமை பற்றி உங்களிடம் பேச இருப்பதை குறித்து என் மனம் ஆவியில் கழிகூறுகிறது. தேவ ஜனமாகிய நமக்கு அவரின் மகிமையையும் அவரின் வல்லமையுள்ள நாமங்களும் அறிவது ஒன்றும் புதிதல்ல. நாம் அனைவரும் நம் வாழ்வில் அறிந்த, நமக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று உணர்ந்த நம் தேவனின் மகிமையையே இன்று மீண்டும் ஒரு விசை நம் நம்பிக்கை உறுதியாகும் வண்ணம் நினைப்பூட்ட இருக்கிறேன். இன்று நாம் வாசிக்க இருக்கும் வசனம் நிச்சயம் தேவனின் மகிமையை வெளிப்படுத்தும் என்று இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். மகிமையையும் தேவனின் வல்லமையுள்ள நாமமும் நிறைந்த அந்த வேத வசனம் இதோ, ஏசாயா 33:22. ஏசாயா 33:22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகள், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகள், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த வசன பகுதியில் தேவனுக்கு மிகவும் பொருத்தமான வல்லமையுள்ள 4 நாமங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அவர் நியாயாதிபதி, அவர் நியாய பிரமாணிகள், அவர் ராஜா, அவர் ஒரு இரட்சகர். நியாயாதிபதி என்பது அவரை நீதியுள்ள தலைவர் எனவும் நியாயமாய் விசாரணை செய்பவர் எனவும் வெளிப்படுத்துகிறது. நியாய பிரமாணிகர் என்பது அவரை நியாயமாய் விசாரணை செய்பவர் மட்டுமல்ல, நம் தேவன் அவர் நியாயமான தீர்ப்பையும் சட்டத்தையும் வழங்குபவர் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. ராஜா என்னும் நாமம் அவர் ஆட்சியாளர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இரட்சகர் என்பது அவரே மீட்பு கொடுக்கும் வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. எத்தனை மகிமையுள்ள நாமத்தை கொண்டவர் நம் தேவன், இத்தனை வல்லமையுள்ள தேவனை இறைவனாக கொண்டு ஜனமாகிய நாம் எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை மீண்டும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகள், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். தேவன் யாருக்கு ராஜா, யாருக்கு நியாயாதிபதி, யாருக்கு நியாய பிரமாணிகர், யாருக்கு யாரை ரட்சிப்பார்? அவர் அவருடைய சொந்த ஜனத்திற்கு ராஜா, அவருடைய சொந்த ஜனத்திற்கு நியாயாதிபதி, சொந்த ஜனத்திற்கு நியாய பிரமாணிகள், அவருடைய ஜனத்தையே ரட்சிப்பார். அவருடைய ஜனம் இந்த அறிவை கொண்டுதான் இப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனுக்காய் வாழ்கிறது. இந்த தேவன் வேறு யாருமல்ல, மனிதத்தின் பாவத்தாய் ரத்தம் சிந்தி மீட்க சகலமும் படைத்த தேவன் தாமே மனு உருவெடுத்தார். திட்டத்தின்படியே பாடுபட்டு மறி 3 உயிரோடு எழுந்து நித்தியத்தின் நம்பிக்கையை உறுதி செய்தார். அவரே என் ஐயன் இயேசு கிறிஸ்து, அவரே மீட்பர், அவரே ரட்சகர். அவருடைய ஜனம் அவர் சத்தம் கேட்கும் இம்மையிலும் மறுமையிலும். அவரே அவர் ஜனத்திற்கு ராஜா. அவர் சத்தம் கேட்கும் யாராயிருந்தாலும், எப்பாவியாயிருந்தாலும், எத்தனை கொடூரனாயிருந்தாலும் மீட்டு அவர் ஆளுகையில் சேர்வார். ஆமென். இயேசுவின் நாமம், ரட்சகர் இயேசுவின் நாமம் மகிமை.